அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான கோட்புலி நாயனாருடைய வரலாற்றை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோட்புலி நாயனார் சோழவள நாடான காவிரி கரையோரத்தில் இருக்கும் நாட்டியத்தான் குடி என்னும் ஊரிலே வீர வேளாளர் குடியிலே பிறந்தார். சோழ மன்னனின் படை தளபதியாக இருப்பவர் என்றாலும் சிவனடியாராகவே வாழ்ந்தார். சிவனடியாருக்கு உதவியும் செய்து வந்தார். எதற்கும் அஞ்சாத போர் வீரரான அவர் எதிரிகளை கொலை செய்வதில் மிகுந்த தைரியசாலியாய் புலியை போன்ற குணம் கொண்டவராகதால் அவருக்கு கோட்புலியார் என்ற பெயர் ஏற்பட்டது என்று ஒரு சாரார் சொன்னாலும் மற்றொரு சாரார் அவர் பல போர்களை நடத்தி புலியைப் போல பகை அரசர்களை ஓட ஓட விரட்டியதால்தான் அவருக்கு இப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். பெரும் வீரராக இருந்தாலும் புலியைப் போல் போர்க்குணம் கொண்டவராக இருந்தாலும் சிவன் மேல் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். வீட்டில் கோவில் திருப்பணிக்காகவே குவியல் குவியலாக நெல்லை குவித்து வைத்திருப்பார். அவ்வப்போது கோவில் விசேஷ நாட்களில் அன்னதானமும் வழங்குவார். இப்படி இருக்கும் நேரத்தில் ஒருமுறை சோழ நாட்டின் மீது வடதேச மன்னன் படையெடுத்து வருவதாக தகவல் வர மன்னருடைய கட்டளைப்படி போருக்கு கிளம்பினார் கோட்புலி நாயனார். அப்போது அவர் தன் குடும்பத்தார், உறவினர், சுற்றத்தார் ஆகியோர்களிடம் நான் குவியல் குவியலாய் நெல்லை சேர்த்து வைத்திருக்கிறேன். அவை அனைத்துமே சிவனுடைய திருப்பணிக்காகவே வைத்திருக்கிறேன். எனவே எவ்வித கஷ்டம் வந்தாலும் இதிலிருந்து ஒரு நெல்மணியை கூட எடுத்து சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்லையும் மீறி எடுப்பது சிவ துரோகம் என்று சொல்லிவிட்டு எச்சரித்துவிட்டு போர்க்களம் சென்றார் கோட்புலி நாயனார். அவர் சென்ற சில நாட்களிலேயே நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் உணவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டனர். பசியால் பலர் உயிரிழந்தனர். அரண்மனை காவலர்கள் உதவிகள் பல புரிந்தாலும் பட்டணி சாவை அவர்களால் தடுக்க முடியவில்லை. கோட்புலியாரின் உறவினர் மக்கள் படும் கஷ்டத்தையும் தன் சுற்றார்கள் படும் அவலத்தையும் கண்டார்கள். பசியால் மக்கள் படும் துயரத்தை சகித்து கொள்ள முடியாமல் கோட்புலியார் சேமித்து வைத்திருந்த நெற்குவியிலிருந்து நெல்லை எடுத்து அவர்களுக்கு தானமாக கொடுத்தார்கள். இதன் மூலமாக குவியல் குவியலாயிருந்த நெல் எல்லாமே தீர்ந்துவிட்டன. போரும் முடிந்தது. கோட்புலியார் வெற்றி முழக்கத்தோடு நாடு திரும்பினார். தம் வீடு வந்து பார்த்தவர் திடுக்கிட்டார். நெற்குவியலை அங்கு காணவில்லை. தன் குடும்பத்தார், சுற்றார், உறவினர்கள் ஆகியோர் நெற்குவியல் அனைத்தையுமே காலி செய்ததை அறிந்து கடும் கோபம் கொண்டார் அவர்கள் மீது. தன் குடும்பத்தார், சுற்றார், உறவினர் என நெல்லை காலி செய்த அனைவரையுமே வெட்டி கொலை செய்தார். எவரையுமே விட்டு வைக்கவில்லை. அதன் பின்னர் அவருடைய வாளுக்கு தப்பி பிழைத்த ஒரு ஆண் குழந்தையை ஒரு காவலர் தூக்கியபடி, நாயனார் அவர்களே, உங்கள் வம்சத்துக்கு பேர் சொல்ல இப்பிள்ளையாவது விட்டு வையுங்கள் என்றார். அதற்கு கோட்புலி நாயனார், காவலர் அவர்களே, இக்குழந்தை ஒன்றும் அறியாததுதான். அன்னத்தை உண்ணாதது என்றாலும் அன்னத்தை உண்ட தாயின் பாலை பருகியதால் இவனும் குற்றம் செய்தவன் ஆகிறான் என்று சொல்லி அக்குழந்தையையும் வாளால் வெட்டி கொன்றார் கோட்புலி நாயனார். அச்சமயம் வானில் ஒரு வட்டமாய் தோன்றிய சிவபெருமான், எனது அன்பனே, என்மேல் நீ கொண்ட பக்தியினை நான் மெச்சுகிறேன். உன்னால் வெட்டி கொல்லப்பட்ட அனைவரும் என் லோகத்தில் இன்புற்று வாழ்வார்கள். அவர்கள் அனைவரும் பிறவி என்னும் பாவத்தை இப்பிறவியோடு உன் வாழ் மூலமாக நிறைவேற்றி கொண்டார்கள். நீயும் சிறிது காலத்திற்கு பிறகு என் லோகத்திற்கு வந்து சேர்வாய் என்று கூறி மறைந்தார். இறைவனை கண்ட மகிழ்ச்சியில் துள்ளினார், சந்தோஷப்பட்டார் கோட்புலி நாயனார். மீண்டும் நெற்குவியல் பெருகியது. கோட்புலி நாயனாருடைய திருப்பணியும் தொடர்ந்தது. இதுவே கோட்புலி நாயனாருடைய வரலாறாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.